வணக்கம். ஆன்லைன் மரத்தமிழன் சேனல் மூலயமா உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நித்திய கல்யாணி, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். நித்திய கல்யாணியை வந்து நம்ம பார்த்திங்க அப்படின்னா பெருமளவில் வந்து புற்றுநோய்க்காக எல்லாருமே வந்து பயன்படுத்திட்டு வராங்க. புற்றுநோய்க்கு வந்து இதோடய இலைகளையும் பூக்களையும் அரைத்து ஒரு எலுமிச்சம்பழ அளவு தொடர்ச்சியாக சாப்பிட்டே வராங்க. அது புற்றுநோய் வந்து குறைஞ்சிட்டே வருது, படிப்படியாக குறைஞ்சிட்டு வருதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு வராங்க. ஒரு சிலருக்கு வந்து இது வேலை செய்யாமலும் போகலாம். ஏன்னா மூலிகைகள் பொறுத்தவரையும் உடலில் வந்து அதிக அளவு ஊறும்போது தான் அது வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஒரு புற்றுநோய்க்கே மருந்தாக பயன்படக்கூடிய ஒரு மூலிகையை நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அதிகமாக இருக்கக்கூடிய அல்சர் கம்ப்ளைண்ட்டு, எனக்கு வந்து ரத்தமாகவே வாந்தி வரும், உடம்பு ஃபுல்லாக வயிறு உள்ளே வந்து எனக்கு புண்ணாகிட்டுருக்கு, உடம்பு ஃபுல்லாக வந்து எனக்கு வந்து புண்ணான மாதிரி உடம்பு ஃபுல்லாக ரணமாக தெரியுது, அதே மாதிரி வந்து தொட்டால் எனக்கு உடம்பு ஃபுல்லாக வலி தெரியும், கால்களில் வந்து புண்ணு ஏற்பட்டுச்சு இல்லை வேறு எங்கேயாவது புண்ணு ஏற்பட்டது அப்படின்னா எனக்கு புண்கள் வந்து சீக்கிரமாக ஆறாது, அது சர்க்கரை நோயினால் ஆறாமல் இருக்கலாம், இல்லை சாதாரணமாகவே எனக்கு வந்து புண்ணு ஏற்பட்டுச்சு அப்படின்னாலும் எனக்கு வந்து புண்கள் ஆறாது அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா இந்த ஆறாத புண்களை ஆற்றுறதுக்கும் உள்ளேயும் வெளியும் ஆறாத புண்களை ஆற்றக்கூடிய தன்மை வந்து இந்த நித்திய கல்யாணிக்கு வந்து இருக்குது. இதை வந்து தினந்தோறும் வந்து சும்மா அந்த மாதிரி புண் ஏற்பட்டவர்களோ இல்லை வந்து அல்சர் அதிகமாக இருக்கிறவங்களோ வந்து தினந்தோறும் வந்து நாலு இலை பூ, ஒரு நாலு பூ ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து பச்சையாக மென்று சாப்பிட்றதோ அப்படி இல்லைன்னா அரைச்சி காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் சாப்பிட்டுட்டே வரீங்க அப்படின்னா இந்த ஆறாத புண்களை வந்து ஆற்றும், உள்ளே இருக்கக்கூடிய அல்சரையும் வந்து பூரணமாக குணமாக்குற தன்மை வந்து இந்த நித்திய கல்யாணிக்கு வந்து இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த நித்திய கல்யாணி வந்து நம்ம உடலை வந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த கெட்ட நீர்களை வந்து வெளியேற்ற தன்மை வந்து இந்த நித்திய கல்யாணிக்கு வந்து இருக்குது. அந்த கெட்ட நீர்களை வந்து வெளியேற்றிட்டு நம்ம உடலை வந்து புத்துணர்ச்சியோடு வச்சுக்கிற தன்மை வந்து இந்த நித்திய கல்யாணிக்கு இருக்குது. இது வந்து நிறைய இடத்துங்களை வந்து வளர்த்துட்டே வராங்க. ஆனால் இப்போ இந்த நித்திய கல்யாணிலையும் வந்து அதிகமாக ஹைப்ரிட் பிளான்ட் வந்து வந்துடுச்சு. அந்த மாதிரி நீங்கள் வந்து ஹைப்ரிட் பிளான்ட் எதுவுமே பயன்படுத்தாமல் நாட்டு ரகங்களாகவோ மூலிகைகளாகவோ நீங்கள் வளர்த்து பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.